ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஃபரீடா. இந்த வீடியோவில் உலகின் நுரையீரல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது, எதனால் அது அவ்வாறு அழைக்கப்படுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோஸையும் பார்க்க முடியும். உலகின் நுரையீரல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது உலகின் மிகப்பெரிய மலைக்காடான அமேசான் தான். இந்த அமேசானில் 30 மில்லியன் மக்கள் வாழும் இடமாகவும் உலகில் உள்ள 1/10 இனங்கள் வாழும் இடமாகவும் இருக்குதான். தென் அமெரிக்கா, பிரேசில், பொலிவியா, கொலம்பியா உள்ளிட்ட 9 நாடுகள் வரை நீண்டிருக்கும் இந்த அமேசான் காடுகளோட மொத்த பரப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 55 லட்சம் சதுர கிலோமீட்டராம். அதிலும் 1/3 சதுர பரப்பு பிரேசில் நாட்டில் தான் இருக்குதான். 6400 கிலோமீட்டர் தூரமுள்ள உலகின் 2வது நீளமான அமேசான் நதியும் இந்த அமேசான் காட்டில் தான் இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள், 25 லட்சம் வகை பூச்சி இனங்களும் இந்த அமேசான் காடுகளில் வசிக்குது. இந்த அமேசான் காடுகளில் உள்ள மரங்கள் மிகவும் நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கிறதுனால மழை பெய்தால் கூட அந்த மழை நீர் அமேசான் காட்டின் தரையை தொடணும்னா கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் ஆகுமா, அவ்வளவு நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் மரங்கள் இருக்குதான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும் அப்படிங்கிறது. இங்கே உள்ள அதிகப்படியான மரங்களின் காரணமாக உலகத்தில் 20%க்கும் மேலான ஆக்சிஜன் இந்த அமேசான் காடுகள்லேருந்து தான் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் உலகின் நுரையீரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமேசான் காடை சொல்கிறாங்களாம். கடந்த 2005-2010 ஆண்டுகளில் அமேசான் காடுகளில் ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக இங்குள்ள பெரும்பாலான தாவரங்களும் அழிந்ததாக சொல்லப்படுதான். இங்குள்ள மரங்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கிறதுனால பருவநிலை மாற்றத்தில் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்தால் கூட அமேசான் காடுகளில் 75% பகுதி அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உலகின் மிகப்பெரிய காடுகளை பற்றிய இந்த தகவல்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.